ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம ரோஜா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அந்த காட்டுக்குள்ளே போனார் இல்லையா, அந்த மலையில் போயிட்டு அந்த மூலிகைகளை எடுக்க போனார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அணு ரவுடிகளை செட் பண்ணி அர்ஜுனை அடிச்சிட்டாங்க. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இப்போ அர்ஜுனை யார் காப்பாற்றுவா? மயங்கி விழுந்தது மட்டும் இல்லை, அவர் மேலே மண்ணெண்ணையை ஊற்றி, ஸோ அந்த மண்ணெண்ணையை ஒரு வாய்க்கால் மாதிரி நோண்டி எட்டக்கு அதிலிருந்து ஊற்றி அந்த இடத்த கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது பற்றி வந்துட்டுருக்கு. ஸோ அர்ஜுனுக்கு யார் அர்ஜுனை காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் தான் இது போயிட்டுருக்கு. அந்த டைமில் கரெக்டாக சாமியோட அருள்னால் மழை பெஞ்சி எல்லாமே நினைஞ்சி அர்ஜுன் தெளிஞ்சு வருவாரா? இல்லை, நம்ம சொன்னாங்க இல்லையா, அருள்வார்க்கு அமுதநாயகி சொன்னாங்க இல்லையா, அங்கே சித்தர்கள் அதிகம், சித்தர்களோட ஆசை உனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த வழியாக ஒரு சித்தர் வந்து நம்மளுடைய அர்ஜுனை காப்பாற்றி அவருக்கு தண்ணி கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு மன நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் கொடுத்து, ஸோ அந்த மூலிகை எங்கே இருக்கோ அதையும் காட்டி கொடுத்து, ஸோ நம்ம அர்ஜுன் அதை போயிட்டு பிடிக்கிட்டு வருவாரா அப்படின்ட்டு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக போயிருந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நடக்க போகுது. ஏதோ ஒரு சித்தர் அந்த பகுதியாக வரப்போகிறாரு, நம்ம அர்ஜுனை பாதுகாத்து அந்த மூலிகையை அர்ஜுன் பறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. அந்த மூலிகை வேரோடு பிடுங்கப்படணும், அப்புறம் அது எங்கேயுமே கீழே விழுந்துடக்கூடாது, எந்த சேதமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அமுதநாயகி சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் அவ்வளோ பத்திரமாக இவ்வளோ அழிகளையும் தாங்கிட்டு இவ்வளோ காயங்களையும் தாங்கிக்கிட்டு அதை போயிட்டு பிடுங்கி அதை எடுத்துகிட்டு வரப்போற எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அம்மன் முன்னாடி அதை வச்சு பூஜை செய்வாங்க. அதை வச்சு நல்ல அமுதநாயகி பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரோஜா கண்ணில் அதை பிடிஞ்சு ஊற்றணும், அதுதான் இவங்களோட பூஜை. அப்போ ரோஜாவுக்கு கண் பார்வை தெரிய வந்துடும். ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்க போகுது. அர்ஜுனுக்கு இதை பண்ணுறதுக்கான பல இடையூறுகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம அர்ஜுன் இதை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறாரு. அப்புறம் அமுதவள்ளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கு அமுதநாயகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரோஜாவை மடியில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு ரோஜா படுத்திருக்காங்க. அந்த இலைகளை பிழிஞ்சி ரோஜாவோட கண்ணில் அப்படியே ஊற்றுறாங்க. கண்ணில் ஊற்றுனதும் ரோஜா அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்புறம் திறக்கிறாங்க. கண் பார்வை கிளியராக தெரியுது. ஓடி போய் நம்ம அர்ஜுனை கண்டுபிடிச்சிட்டு, அர்ஜுன் சார் நான் உங்களை பார்க்குறேன் சார், கண் பார்வை வந்துட்டு சார் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. ஸோ இந்த மூமெண்ட் கண்டிப்பாக நடக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.